நாடலாமிய ரீதியில் வைத்தியசாலைகளில் திடீரென நிரம்பி வழியும் கோவிட் நோயாளிகள். தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான செய்தி. விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். லண்டன் சிறையில் இலங்கை தமிழர் தற்கொலை. பிரதமர் மோடி இலங்கை வரவுள்ளதாக தகவல். இலங்கையில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. வடக்கில் மீண்டும் தொடரும் கொரோனா அபாயம், அதிர்ச்சி தகவல். நாட்டு மக்களுக்கு மேலும் நெருக்கடி, மீண்டும் உயர்கிறது எரிபொருள் விலை. அனைத்திற்கும் காரணமானவர் பசில், சஜித் பிரேமதாஸ் விளாசல். இலங்கையில் கோவிட் தொற்றாளர்களின் திடீர் அதிகரிப்பு காரணமாக வைத்தியசாலைகளில் இடவசதி மற்றும் படுக்கைகள் இல்லாமல் இயங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த் ஹேரே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கடந்த 2 வாரங்களில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை திடீரென 2 மடங்காக அதிகரித்துள்ளது. ஏனைய நோயாளிகளுக்கு ஏற்படும் அசௌகரியத்தை தவிர்ப்பதற்காக 14,000 படுக்கைகள் தயார் நிலையிலும், 6,000 படுக்கைகள் பயன்பாட்டிலும் உள்ள நிலையில் கோவிட் நோயாளிகளுக்கான ஏற்பாடுகளை வைத்தியசாலைகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. கோவிட் நோயாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 70 அதிதீவிர சிகிச்சை பிரிவின் படுக்கைகளில் 59 படுக்கைகள் மாத்திரமே பயன்படுத்தப்படுகின்றது. இதன் காரணமாக வைத்தியசாலைகளில் இடவசதி மற்றும் படுக்கைகள் இல்லாமல் கடும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. எனவே தொற்று பரவுவதை தடுக்க அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச சந்தையில் தங்கம் விலையானது தற்போது சற்று சரிவில் காணப்படுகின்றது. தற்போது அவுன்சிற்கு $2 குறைந்து 1,819.75 வர்த்தகமாகி வருகின்றது. தங்கம் விலையானது தடுமாற்றத்தில் இருந்தாலும் நீண்டகால நோக்கில் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தங்க விலையை போலவே வெள்ளி விலை சற்று சரிவிலேயே காணப்படுகின்றது. தற்போது அவுன்சிற்கு சற்று குறைந்து 22.837 காணப்படுகின்றது. அமெரிக்காவின் பத்திர சந்தையானது தொடர்ந்தும் ஏற்றம் கண்டு வருகின்றது. இதற்கிடையில் அமெரிக்காவின் விவசாயம் அல்லாத பேப்ரோல் சம்பந்தமான தரவானது வெளியாக உள்ளது. இது தங்கம் விலையில் பிரதிபலிக்கலாம் எனவும், மேலும் நிதி சந்தைகளானது தொடர்ந்தும் ஏற்றம் காணலாம் என்னும் விதமாகவே காணப்படுகின்றது. லண்டன் சிறையில் இலங்கை தமிழர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. லண்டன் சிறையில் இலங்கை தமிழர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இலங்கை தமிழரான கேதீஸ்வரன் குணரத்ன பான்போர்ட் ஸ்கிரப் சிறையில் பெற்றவரே 23/2018 அன்று தற்கொலை செய்து கொண்டார். மரண விசாரணை அறிக்கையின்படி அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு சாப்பிட்ட மரத்துதான் பட்டினி கிடந்தார். இவ்வாறான மரநிலையில் இருந்த குணரத்தினத்தை சிறை ஊழியர்கள் தினந்தோறும் பரிசோதிக்க தவறியதாக கூறப்படுகின்றது. இலங்கையில் சித்திரவதைக்கு உள்ளான கேதீஸ்வரன் பிரித்தானியாவுக்கு வந்தார். அகதியாக வந்த அவர் கடந்த செப்டம்பர் 6, 2017 அன்று கைது செய்யப்பட்டு வான்போர்ட் ஸ்கிரப் சிறையில் அடைக்கப்பட்டார். முறையான பராமரிப்பு இல்லாததால் கேதீஸ்வரன் உயிரிழந்துள்ளதாக விசாரணை அறிக்கை கூறுகின்றது. மேலும் சிறைச்சாலையில் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களுக்கு எந்தவித அடிப்படை பயிற்சியும் இல்லை. மேலும் அவர் சாப்பிட்ட மரத்ததை சிறை அதிகாரிகள் பதிவு செய்ய தவறிவிட்டனர். கேலீஸ்வரன் புகலிடத்திற்கு விண்ணப்பித்ததன் முக்கிய விடயமும் அவருக்கு தெரிவிக்கப்படவில்லை. இது தொடர்பான ஆவணங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் சரியாக பதிலளிக்கப்படவில்லை. கைதியின் கோரிக்கைக்கு தீர்வு காணப்படவில்லை. பிரிட்டிஷ் அதிகாரிகள் மெதன போக்களால் இந்த மரணம் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது. நீதி அமைச்சின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், எங்கள் எண்ணங்கள் கேதீஸ்வரனின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் உள்ளன. மரண விசாரணை அறிக்கையில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்து உரிய நேரத்தில் பதிலளிப்பதாக அவர் கூறியுள்ளார். இலங்கை இந்திய உறவை மேலும் பலப்படுத்தும் வகையில் அடுத்தடுத்து பல விஜயங்கள் இடம்பெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் மார்ச் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிவிவகார அமைச்சை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ளது.
பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இலங்கைக்கு வர வாய்ப்புகள் உள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஜியல் பீரிஸ் ஆகியோர் புதுடெல்லிக்கான தனித்தனியான விஜயங்களை முன்னெடுத்துள்ளனர். இந்நிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்ய வாய்ப்புள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்வதாக ஔடத உற்பத்திகள் வழங்குகைகள் மற்றும் ஒழுங்குறுத்துகை ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜோசுமன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் உரையாற்றிய அவர், இந்தியா சீனா ஆகிய நாடுகளின் கடன் உதவியுடன் மருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இலங்கையில் கோவிட் தொற்று பரிசோதனை மேற்கொள்ளும் துரித ஆன்டிஜன் கருவிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் 400,000 ஆன்டிஜன் கருவிகள் அடுத்த வாரம் இலங்கைக்கு கிடைக்கப்பெறும். தேவையான ஆன்டிஜன் கருவிகளை கொள்வனவு செய்வதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கோவிட் தொற்று பரவலின் தாக்கம் அண்மையில் குறைந்திருந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட ஒமிக்ரான் வைரஸ் பரவலினால் மீண்டும் இலங்கையில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் 1 வயதும் 8 மாதங்களே ஆன குழந்தை உட்பட வடக்கில் 37 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவபீடம் ஆகியவற்றில் இடம்பெற்ற பரிசோதனைகளில் 37 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையை உடனடியாக அதிகரிக்க வேண்டும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கையை ஏற்கனவே இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். ஐஓசி நிறுவனம் தனது விநியோக நிலையங்களில் எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கு எடுத்த தீர்மானத்துடன் ஒப்பிட்டு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது டீசல் லீட்டர் 1.32 ரூபாயாகவும் பெட்ரோல் லீட்டருக்கு 5 ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ஷ தனது பதவியை செய்ய தவறியமையே நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலைக்கு காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நாட்டின் நெருக்கடி நிலை குறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டின் பொருளாதாரம் பாரதூரமான அளவுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அரசாங்கமே கொரோனா காரணம் என கூறுகின்றது. எனினும் வேறெந்த நாடுகளிலும் கொரோனாவால் பொருளாதாரம் இந்த அளவுக்கு பாதிக்கப்படவில்லை. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைக்கு நிதியமைச்சர், நிதிசபை மற்றும் மத்திய வங்கியே பொறுப்பு கூற வேண்டும். இவர்கள் அனைவரும் அவர்களின் பணிகளை செய்ய தவறியமையே தற்போதைய நிலைக்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடலாமிய ரீதியில் வைத்தியசாலைகளில் திடீரென நிரம்பி வழியும் கோவிட் நோயாளிகள் தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான செய்தி. விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். லண்டன் சிறையில் இலங்கை தமிழர் தற்கொலை. பிரதமர் மோடி இலங்கை வரவுள்ளதாக தகவல். இலங்கையில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. வடக்கில் மீண்டும் தொடரும் கொரோனா அபாயம். அதிர்ச்சி தகவல். நாட்டு மக்களுக்கு மேலும் நெருக்கடி. மீண்டும் உயர்கிறது எரிபொருள் விலை. அனைத்திற்கும் காரணமானவன் பசில். சஜித் பிரேமதாஸ் விளாசல்.